சென்னையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கான டோக்கன் மற்றும் விண்ணப்பம் வியாழக்கிழமை முதல் வீடு வீடாக சென்று வழங்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி வருகின்ற செப்டம்பர் 15 முதல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். சொந்த வீடு, நிலம் இருக்கக்கூடாது. கார், ஆட்டோ போன்ற வாகனங்கள் சொந்தமாக இருக்கக்கூடாது என பல்வேறு விதிகள் வகுக்கப்பட்டு குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்து சென்னை ரிபன் மாளிகையில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர், திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு முகாம்கள் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் 2 கட்டங்களாக நடைபெறும் என்று கூறினார். மொத்தம் உள்ள 200 வார்டுகளில் 98 வார்டுகளில் முதல்கட்ட முகாம் July 24 முதல் August 4 வரையிலும், மீதமுள்ள 102 வார்டுகளில் 2ம் கட்ட முகாம் August 5 முதல் August 16 வரையிலும் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். விண்ணப்பங்கள் கொடுக்கும் பொழுது நம்ம வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ தயவுசெய்து தேவையில்லாத அச்சம் வந்து எனக்கு கிடைக்குமா உனக்கு கிடைக்குமா நீங்க வெயிட் பண்ணுங்க. யாருமே பதட்டப்படாமல் இருந்தால் நம்ம நியாய விலை கடைதாரத்தோட சேல்ஸ்மேனும் மூலமாக எங்களோட இணை அதிகாரி மூலமாக உங்களுக்கு வீடு தேடி வந்துடும். எங்க இது உங்களுக்கு போகணும், யார் போகணுங்கிறத உங்களுக்கு அந்த டோக்கன்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்க அன்னைக்கு வந்தால் போதும். முதல் தவணையில் வழங்கப்படவில்லை என்றால் 2வது தவணையில் விண்ணப்பம் வழங்கப்படும் என்றும், மண்டல வாரியாக அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைகளை தொடர்பு கொண்டு கூடுதல் தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விண்ணப்பம் மற்றும் டோக்கன் ஆகியவற்றை வீட்டிற்கே நேரடியாக வந்து வியாழக்கிழமை முதல் நியாய விலைக்கடை பணியாளர்கள் வழங்குவர். டோக்கன் வழங்கும் பணி முகாம் நடைபெறும் நாளுக்கு 4 நாட்கள் முன்பாக தொடங்கும். பொதுமக்கள் இந்த விண்ணப்பங்களை பெறுவதற்காக நியாய விலைக் கடைகளுக்கு வர தேவையில்லை. விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட குடும்ப தலைவி விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து டோக்கனில் குறிப்பிட்டுள்ள இடத்திற்கு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்து வர வேண்டும். சரிபார்ப்பிற்காக ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின்கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம் ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும். விண்ணப்பத்துடன் எந்தவித ஆவணங்களையும் நகலெடுத்து இணைக்க தேவையில்லை. விண்ணப்பதாரர்களின் ஆதார் எண் பதியப்பட்டு அவர்களின் விரல் ரேகை பயோமெட்ரிக் கருவி மூலமாக சரிபார்க்கப்படும். இதற்கு தேவையான பயோமெட்ரிக் இயந்திரம் தயாராக உள்ளது என்றும், இயந்திரம் பயன்படுத்த அனைத்து அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்கு இல்லாத பொதுமக்களுக்கு முகாம்களிலேயே வங்கிக் கணக்கு ஏற்படுத்தி தரப்படும் என்றும், பொதுமக்களுக்கு உதவ 500 கார்டுகளுக்கு 1 தன்னார்வ அலுவலர் வீதம் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும், நிரந்தர குடியிருப்பு மற்றும் முகவரி இல்லாதவர்களுக்கும் மாற்று ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலை முன்வைத்தே மகளிர் உரிமைத் தொகை அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். இந்த நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வைத்துத்தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 4 மாசம் ஆச்சு. இன்னும் கணக்கெடுத்தே முடியல. எப்ப கணக்கெடுத்து முடியும்னு யாருக்கு தெரியல. உரிமைத் தொகைக்கு தகுதியானவர்கள் குறித்த அறிவிப்பு மக்களிடையே குழப்பத்தை தான் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார்.